हाय फ्रेंड्स वेलकम टू स्वीट चिली समयल इन्नैक्कु नम्म वीडियोले बेबी पोटेटो वच्चु ओरु करी दान् पाक्क पोरोम इदु चपातिक्कु पूरिक्कु एल्लात्तुक्कुमे रोम्ब टेस्टा इरुक्कुम अदु एप्पडि पण्रदुन्नु पाक्कलाम वांग ना कुट्टि कुट्टि उरुलक्किळंगु एडुत्तुक्केन् नींगल पेरिय उरुलक्किळंगा इरुंदा वेग वैक्क वेणाम चिन्न उरुलक्किळंगा इरुंदा वेग वच्चुकोंग एन्ना तोल् उरिक्किरदु कष्टमा इरुक्कुम फर्स्ट नम्म पेस्ट पण्णिक्कलाम इंद मसालाक्कु ओरु पेरिय वेंगायम् ओरु पेरिय तक्काळि மூணு காஞ்ச மிளகாய் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு இருந்தால் போட்டுக்கோங்க பேஸ்ட்டு உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா போட வேணாம் இதை மட்டும் பேஸ்ட்டு பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு நான் பேபி பொட்டேட்டோ வந்து வேக வச்சுருக்கேன் ஏன்னா இது குட்டி குட்டியாக தோலி உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் வேக வச்சுட்டுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது நீங்கள் இதுவே பெரிய பொட்டேட்டோவாக இருந்துச்சு பெரிய உருளைக்கிழங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நாலாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அது வந்துட்டு நீங்கள் வேக வைக்கணும்னு கிடையாது நீங்கள் டைரெக்டாகவே போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அதே கடாயில் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி ரெண்டு பிரியாணி இலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாத்தையும் போட்டு அதே எண்ணெயில் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா வெடித்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ அதில் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த மசாலா போட்டுக்கலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வச்சுருக்கிறதுனால இஞ்சி பூண்டு அரைக்க போடல அதனால் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரெண்டு உருளைக்கிழங்குக்குமே நல்லாயிருக்கும் இந்த கிரேவி நீங்கள் எப்படி நீங்கள் உங்ககிட்ட இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பேபி பொட்டேட்டோ இருந்துச்சுன்னா வேக வச்சு தோலுரிச்சு வதக்கிக்கோங்க இப்போ அதில் தேவையான அளவுக்கு காரத்தூள் போட்டுக்கோங்க அதிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் போட்டுக்கோங்க காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா நான் ஆல்ரெடி மூணு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ அதில் தேவையான அளவுக்கு உப்பு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா பொறிச்சு எடுக்கிறது அப்படின்றதுனால இப்போ வந்துட்டு நீங்கள் வேக வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேபி பொட்டேட்டோ நம்ம வேக வச்சதுனால ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை அதனால் நான் ஓரளவுக்கு தான் செவக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் நீங்கள் நல்லா கோல்டன் கலரில் உங்களுக்கு பொறிச்சு எடுக்கணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவே பெரிய பொட்டேட்டோவாக இருந்தால் நம்ம அந்த மாதிரி தேவையில்லை நம்ம நாளாக கட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா இந்த ஸ்டேஜில் எண்ணெய் விட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவி இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அதில் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பொரிச்சிருக்க பேபி பொட்டேட்டோ இங்கே பாருங்கள் நான் லைட்டாக தான் நான் பொரிச்சிருக்கேன் உங்களுக்கு இன்னும் நல்லா டார்க்காக பொரிச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிட்டு இப்போ மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசாலாவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு இதுதான் கரெக்டாக எல்லாமே வெந்துருச்சு உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருந்தாலும் நீங்கள் கோல்டன் கலரில் பொரிச்சிருந்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்டாக வெந்திருந்தால் கூட போதும் அதுதான் பதம் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நான் கரெக்டாக ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி வேணும் நல்லா தண்ணியாக வேணும்னா தண்ணியாக விட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கட்டியாக வேணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க நான் கரெக்டாக ரெண்டு கிளாஸ் அளவுக்கு விட்டுருக்கேன் இந்த மசாலாவுக்கு இப்போ உப்புலாம் டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ மூடி அது கொஞ்சம் நல்லா கட்டி பதம் வர வரைக்கும் வேகட்டும் இப்போது நல்லா உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து வந்திருக்கும் எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்துருச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் அதனால் மூடி மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா கட்டி பதம் வந்துருச்சு இது இந்த அளவு வந்து சப்பாத்திக்கு கரெக்டாக இருக்கும் சப்பாத்திக்கே பூரிக்கு இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம ரொம்பவே டேஸ்டான ஒரு பொட்டேட்டோ கறி தான் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன்
கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.